வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் பிரான்சிஸ் சேவியர் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய 10வது வகுப்பு பார்க்குறோம் அதாவது இந்தியன் பொலிட்டியோடைய 10வது வகுப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய கண்டினியூஷன் போன வகுப்பில் அதாவது 9வது வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன ஆர்டிக்கல் 12ல இருந்து 35 வரைக்கும் அதில் ஆர்டிக்கல் 12 13 31 33 34 35 நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வகுப்பில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 6 ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குறாங்க அந்த 6 ரைட்ஸ் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா 6 ரைட்ஸில் முதல் ரைட் ரைட் டு ஈக்குவாலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் அனைத்து தேர்வுகளிலுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிற இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி மிக முக்கியமானது தவிர்க்க முடியாதது இந்தியன் பொலிட்டி அதில் மிக முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து எப்பவுமே கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் நம்பர் 14லேருந்து 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஆர்டிக்கல் வந்து 14 வந்து பார்ப்போம் 14 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்ற ரெண்டு கான்செப்டை வந்து சொல்கிறாங்க சரி இது ரெண்டு கான்செப்ட் இது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்பது நம்ம யுனைடெட் கிங்டம்கிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கிட்டது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டது இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்பது இங்கிலாந்தில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அதாவது பிரிட்டனில் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க இதை அங்கே இயற்றிய அந்த சட்ட நிபுணர் அந்த ஜூரிஸ்டுடைய பேர் வந்து ஏவி டைசி இது வந்து அடிக்கடி வந்து தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒன்று ஏவி டைசி என்பவர் இயற்றியிருக்கிறார் சரி இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்பது 3 கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது என்னன்னா நோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் யாருக்கும் எந்த விதமான ஒரு ப்ரிவிலேஜஸையும் இந்திய அரசாங்கம் தராது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஈக்குவல் சப்ஜெக்ஷன் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமானவர்கள் மூன்றாவது என்ன சொல்கிறாங்க நோ ஒன் இஸ் அபவ் த லா சட்டத்துக்கு மேலே எவரும் கிடையாது அனைவரும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு வார்த்தையை நன்றாக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு ஆர்டிக்கலில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது பகுதி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா சட்டமானது அனைவரையும் பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் இந்த ரெண்டத்தையும் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க யாரையும் எந்த விதத்திலையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது தகுதி அடிப்படையில் எனவே சமமானவர்கள் எனவே தகுதி அடிப்படையில் எந்த தகுதி அடிப்படையிலையும் அவரை தனிமைப்படுத்தவோ அவரை டிஸ்கிரிமினேட் பண்ணவோ கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆர்டிக்கல் இப்படி சொன்னாலும் இதுலேயும் சில இது இருக்குது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது நம்ம லிமிட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஒரு சில லிமிட் இருக்குது எல்லாரும் சமமானவர்கள் என்று சொல்ல முடியுமா சரிங்களா சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு பிரசிடென்ட் கவர்னர் போன்ற தலைமை பொறுப்பிலே இருப்பவர்களையும் நம்மளையும் ஒரே மாதிரி எல்லா சூழல்களையும் நடத்த முடியாது சரிங்களா அப்போது அதுக்காக அதுதான் நம்ம எக்ஸப்ஷன்ஸ் சொல்கிறோம் ஆர்டிக்கல் 361 என்ன சொல்கிறாங்கன்னா பிரசிடென்ட் கவர்னர் இவங்க ரெண்டு பேருக்கும் 3 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க 3 வகையான ப்ரிவிலேஜஸ் என்னென்னா சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகள் அவர்கள் மீது தொடர முடியாது ரெண்டாவது தே ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் எந்த கோர்ட்டுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க த தேர்ட் திங் வாட் தே சே இஸ் தட் தே கனாட் பி அரெஸ்டட் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இது ஆர்டிக்கல் 361 அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் சரி அடுத்தது ஆர்டிக்கல் 105 என்ன சொல்கிறாங்க எம்பிகள் நம்ம எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்களுக்கு சில பாதுகாப்புகள் இருக்கிறது நம்ம இதை வச்சு பார்க்கும்போது சரிங்களா அவங்களுக்குன்னு சில சலுகைகள் சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது அதே மாதிரி ஆர்டிக்கல் 194 என்ன சொல்லுது
எம்எல்ஏஸ்க்கு சில ப்ரிவிலேஜஸ் பத்தி சொல்லுது. ஆர்டிக்கல் 31C அது என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, டிபிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி. அந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி, வென் த ஸ்டேட் இன்டென்ட் டு, அந்த ஸ்டேட் வந்து அந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நடைமுறைப்படுத்த முன் வரும்பொழுது ஆர்டிக்கல் 14 ஆனது செயலிழக்குகிறது என்று கூறலாம். அதுதான் ஆங்கிலத்திலே அழகாக கூறுவார்கள், வேற ஆர்டிக்கல் 31C கம்ஸ் இன், ஆர்டிக்கல் 14 கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 31 உள்ள வரும்பொழுது, 31C வரும்போது ஆர்டிக்கல் 14 வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செயலிழந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நம்ம வந்து ஆர்டிக்கல் 16 ஆர்டிக்கல் 14 பார்த்தோம், அதுக்கடுத்தனா ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது? Prohibition of discrimination on certain grounds. Discrimination. Discrimination ஐ வந்து அலோ பண்ணுறது கிடையாது. Strictly prohibits. இந்திய அரசியல் அமைப்பானது discrimination, எந்த ஒரு சிட்டிசனும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. எதன் அடிப்படையில்? அஞ்சு அடிப்படைகள் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, ரேஸ், இனம். இந்தியாவில் வந்து பல இனங்கள் இருக்கு. இப்போ சவுத் இண்டியன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், திராவிடர்கள். நார்த் இந்தியன்ஸை நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஆரியர்கள், அவங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா பொதுவாக சொல்கிறது. அதே சமயம் வந்து செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்கள வந்து பார்த்திங்கனாலே அவங்களுடைய மங்களாய்டு ரேஸ், அவங்க வந்து முகபாவங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். சவுத் இந்தியன்ஸ் வேற மாதிரி இருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் வேற மாதிரி இருப்பாங்க, காஷ்மீரிஸ் வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க மங்களாய்டு ரேஸ் நார்த் ஈஸ்ட். ஸோ இன அடிப்படையில் அவர்கள் எங்கு குடிபெயர்ந்தாலும், இந்த இந்தியாவிற்குள் எங்கு குடிபெயர்ந்தாலும் மாறி பெயர்ந்தாலும் அவர்களை அந்த ரேஸ் அடிப்படையில் எந்த விதத்திலையுமே துன்புறுத்தக்கூடாது. ரெண்டாவதாக அவங்க என்ன சொல்லுவாங்க, ரிலீஜியன், மத அடிப்படையில். மூன்றாவதாக ஜாதி அடிப்படையில். அடுத்தது என்ன, செக்ஸ், பாலினம் அடிப்படையில். அடுத்தது என்ன, பிறந்த இடத்தை கொண்டு. இந்த ஐந்து, இந்த ஆன் திஸ் ஃபைவ் கிரவுண்ட்ஸ் நோ ஒன் கேன் பி டிஸ்கிரிமினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஆர்டிக்கல்லையும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பாலினம் வந்து ரெண்டு பாலினமும் ஒன்று, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பெண்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கே, ஸ்டேட் லெவலில் 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் 33% இருக்குது. குழந்தைகளுக்கும் அதே போல் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. பெண்களுக்கு லோக்கல் பாடிஸில் இருக்கிற மாதிரி, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கும் இருக்குது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி விரிவாக நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரி, அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆர்டிக்கல் நம்பர் 16, ஆர்டிக்கல் 16. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது பாருங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. அனைவரும் சமமானவர்கள் என்று கூறிய ஃபண்டமெண்டல் ரைட்டு என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா இருந்தால், நாம் வந்து ரெசிடென்ஸுடைய அடிப்படையில், ரெசிடென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெசிடென்ஸ் அடிப்படையில் வந்து ஒரு சில மாநிலங்கள்ல என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் வந்து என்ன சொல்கிறாங்க, 1973 ஒரு சட்டம் இயற்றினார்கள். ஆந்திரர்கள் அங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அரசு வேலைகளின் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி சட்டமே ஏற்றிட்டாங்க. இப்போவும் நிறைய ஸ்டேட்டுகள் அதை பற்றி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்தந்த அந்த ஸ்டேட்டில் பிறந்தவர்களுக்கு, அந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஆந்திரா கவர்மெண்ட் வந்து அதை சாதித்துள்ளார்கள். சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது பேக்வர்ட், ஜாதி அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு பிரிவினருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்கு சரிங்களா, இதெல்லாம் நான் வந்து எக்ஸப்ஷன் சொல்கிறேன். அடுத்து வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அறநிலைத்துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஎன்பிசி நடத்துகிற அறநிலைத்துறைகளில் இதை வந்து அறநிலைத்துறை எக்ஸாம் வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் வந்து அங்கே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சில கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஜெஸ்விட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் இதெல்லாம் அந்த ரிலீஜியனை சார்ந்தவர்கள், அந்த லிங்குவஸ்டிக் மைனாரிட்டி அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் என்ன கோர்ட்டுக்கு போனாலும் சட்டமானது அவர்களுக்கு சாத்தியமாக உள்ளது சரிங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இதை வந்து நம்ம லிமிட்டேஷனாக சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு தான் முதல் முதலாக ரிசர்வேஷனை பற்றி நம்ம பேசும்பொழுது
ரிசர்வேஷன் முதல் முதலாக கொடுக்கப்பட்டது 1950களில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து கொடுத்தோம் சரிங்களா. எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%. 1953 ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இந்த எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்த உடனே அதர் பேக்வேர்டு காஸ்ட்ஸ், பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, அவங்க தான் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறதே, அவங்க எல்லாரும் வந்து போராட்டங்கள் நடத்தி எங்களுக்கும் வேண்டும், இந்த மாதிரி எங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பில் எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் வேண்டும் என்று போராடினார்கள். அதன் காரணமாக 1953 பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் காக்கா கலேக்கர் தலைமையில் நெஹ்ரு கவர்மெண்ட் வந்து அமைத்தது. அவங்க வந்து 1955 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியும் ஒரு பெருசாக வந்து ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் 1979 பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் வந்து பிபி மண்டல் என்பவர் தலைமையில் வந்து முரார்ஜி தேசாய் வந்து அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து ரிப்போர்ட்டை வந்து 1980 வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக இருந்தது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்வர்டு கிளாஸ் கம்யூனிட்டிஸ் வந்து 3743 ஜாதி பிரிவினர் இந்த பேக்வர்டு கம்யூனிட்டிக்குள்ள வராங்க. 3743 கம்யூனிட்டி இருக்கிறாங்க. இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல 52% இந்த பேக்வர்டு கம்யூனிட்டி தான். எனவே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சாரு பிபி மண்டல் அவர்கள். இந்த பிபி மண்டல் அவர்கள் ஏன் 27% தான் அந்த ரிசர்வேஷனை வைத்தார்கள் என்றால், 1963 சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூலிங் சொல்லியிருந்தாங்க. 1963 சுப்ரீம் கோர்ட் ரூலிங் படி ரிசர்வேஷன் ஆனது 50% தாண்டக்கூடாது. இப்போ பாருங்க, எஸ்சி வந்து 15, ஷெட்யூல்டு ட்ரைப் 7.5, பிபி மண்டல் சொன்ன 27%, ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது 49.5%. அப்போ 50% தாண்டலை. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1990 வந்து பார்த்தீங்கன்னா விபி சிங் வந்து, விஸ்வநாத் பிரதாப் சிங் என்பவர் வந்து நம்மளுடைய பிரதமராக வருகிறார். அவர் தைரியமாக வந்து இதை நடைமுறைப்படுத்தினார். இந்த ஓபிசி ரிசர்வேஷன் 27% வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது. 91 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து நம்ம நரசிம்ம ராவ் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். பிவி நரசிம்ம ராவ் அவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ அவர் வந்து இந்த மண்டல் கமிஷனுடைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாரு. 91 எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் அவர் இப்படி கொண்டு வர்றாருன்னா, அந்த சமயத்தில் வந்து ஓசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும், இவங்களுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது என்று ஒரு போராட்டம் வெடித்தது இந்தியாவில் சரிங்களா. அப்ப என்னாச்சுன்னா, அவர் என்ன சொன்னாரு, நரசிம்மராவ் 27% இவர்களுக்கும் 10% ஜென்ரல் கேட்டகரிக்கும் கொடுக்கலான்னு கொண்டு வந்தாங்க சரிங்களா. இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. 1992 இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த கேஸை வந்து ஃபேமஸா என்ன சொல்லுவாங்கன்னா, மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபி மண்டலுடைய பேர்லேயே இந்த கேஸ் வந்து பிரபலமாக பேசப்பட்டது. அப்புறம் வந்து இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில பல விஷயங்களை சொன்னாங்க. முக்கியமான விஷயம்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓபிசி கேட்டகரிக்கு, அடுத்து வந்து ஓபிசி கேட்டகரிக்கு 27% ரிசர்வேஷனை ஓகே பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா, 50% ரிசர்வேஷனை என்றைக்குமே தாண்டக்கூடாது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது 50% ரிசர்வேஷன் தாண்டக்கூடாது. அதனால தான் ஜென்ரல் கேட்டகரிக்கான 10% வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் ஆன் ரிசர்வேஷன், ப்ரமோஷன் விஷயங்களில் ரிசர்வேஷன் வந்து வேலை வாய்ப்புக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒருத்தரை ப்ரமோஷன் விஷயங்களுக்கு ரிசர்வேஷனை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு நிபந்தனை வைத்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீமி லேயருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீமி லேயர்னா என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரீம்னா மேலே இருக்கிறது, மேல்தட்டு மக்கள். அதர் பேக்வேர்டு காஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், இல்லை கான்ஸ்டியூஷனில் பெரிய பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இந்த மாதிரி மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய பிளான்டர்ஸுடைய குழந்தைகள்,
செல்வம் படைத்தவர்கள் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பல கோட்பாடுகளை சுப்ரீம் கோர்ட் முன்வைத்தது. இவர்களுக்கெல்லாம் கிரீமி லேயர், இவர்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது என்ற ஒரு நிபந்தனை வைத்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் NCBC என்ற ஒரு கமிஷனை நிறுவ வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்மானமாக சொன்னது. அதன்படி 1993 நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் வந்து அமைக்கப்பட்டது என்று கூறலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே நம்ம என்ன முக்கியமாக வந்து பேசணும்னா இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்ன சில நிபந்தனைகளை எல்லாம் சிலர்கள் வந்து மீறினார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1995 77வது அமெண்ட்மெண்ட் படி ப்ரமோஷன் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன், ரிசர்வேஷன் வந்து ப்ரமோஷனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு 77வது அமெண்ட்மெண்ட் சட்டத்தை இயற்றி அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விதியை மீறிவிட்டார்கள். இன்னைக்கு பல விதிகளை மீறிட்டாங்க, முக்கியமாக வந்து 1995 இந்த ஒரு விதியை மீறிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1994 தமிழக அரசானது தமிழக அரசு ரிசர்வேஷனை 69% ஆக்கி சுப்ரீம் கோர்ட்டோட மீறிட்டாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா இன்னைக்கு 2019 வந்து பார்த்தீங்கன்னா 103வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ரிசர்வேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட். அன்னைக்கு வந்து அது முறியடிக்கப்பட்டது, 1991 முறியடிக்கப்பட்ட அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் இயற்றி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சில அடிப்படைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த நபருடைய வீடு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஓடு வீடு அல்லது புல்லால் மேயப்பட்ட வீடு, ஷீட் வீடு அதுவாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 ஏக்கருக்குள்ளே தான் நிலம் இருக்கணும், 8 லட்சத்துக்குள்ளே தான் வருமானம் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான சில கோட்பாடுகளை எல்லாம் வைத்துள்ளது. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்பொழுது இப்போ மண்டல் கேஸில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு மீறிவிட்டோம் நாம். இப்போ அடுத்ததாக Article 17. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த Article 16 சொன்ன நிறைய விஷயங்கள். மண்டல் கேஸ் என்ன, அந்த விஸ்வநாத் சிங் பிரதாப் சிங் யார் இதை வந்து கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த 2019 கொண்டு வந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து எப்போ கேன்சல் ஆகிடுச்சு, கேன்சல் ஆனது திருப்பி எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, இதெல்லாம் வந்து நிச்சயமாக கேட்பார்கள். இந்த பிபி சிங் அவர்களுடைய 2004 நடந்த மண்டல் கமிஷன், அந்த ஒரு மண்டல் கமிஷன் இதை நடைமுறைப்படுத்தி மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்தியதற்காக 2004 சென்னையிலே ஒரு லாயர்ஸ் ஃபோரம் நடத்தி அதில் வந்து கௌரவிக்கப்பட்டார் யார், பிபி சிங் அவர்கள். அந்த ஒரு கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன் என்பதையும் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 17 என்ன சொல்கிறாங்க, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒரு பாவச் செயல். தமிழ் புஸ்தகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா புஸ்தகங்கள்லையும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பாடப்புஸ்தகங்கள் எல்லாம் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பக்கம் திறந்த உடனே இருக்கும், அன்டச்சபிலிட்டி என்பது ஒரு தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல். ஸோ அன்டச்சபிலிட்டியை வந்து நம்ம எந்த ரூபத்தில் இருந்தாலும் Article 17 என்ன சொல்லுது அதை நாம் எதிர்க்கிறோம். அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட் 1955 கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் படி வந்து யார் இந்த தீண்டாமை குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது. அதுக்கடுத்து வந்து 1989 வந்து SCST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க, சரிங்களா. இது முக்கியமான இந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து Article 18. Article 18 என்பது என்ன, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் என்றால் என்ன, பேருக்கு முன்னாடி 1950களில் நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது பல பேருடைய பேருக்கு முன்னால் வந்து பயன்படுத்துவார்கள், சார், லார்ட் என்று, ராஜா, திவான், இப்படியெல்லாம் நிறைய பேருடைய பேருக்கு முன்னாடி வந்து பயன்படுத்துவார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை சாதாரணப்பட்டவர்களிலிருந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு உயர்ந்து காட்டப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இது வேண்டாம் என்று கூறி அதை தவிர்க்க வேண்டும், அனைவரும் சட்டத்தின் முன்பு சமமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அபாலிஷ்ட். ஸோ த கவர்மெண்ட் ஹாஸ் அபாலிஷ்ட் சச் டைட்டில்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டைட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் கூட என்னுடைய பேர் பக்கத்தில் டாக்டர்னு போட்டுக்கிறேன், டாக்டரேட் முடித்தவங்க. ஸோ அகடமிக்ஸ் வந்து அலௌடு, அகடமிக்ஸ் வந்து டாக்டரேட் போன்ற பட்டங்கள் அலௌடு. அதே மாதிரி மிலிட்ரியில் பயன்படுத்தக்கூடிய கேர்னல் பட்டம்,
அபில்தார் பட்டம் இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம் செல்லும், மற்றபடியான பட்டங்கள் செல்லாது. இப்போ ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு கலையிலே சிறந்தவராகட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரரோ கலையிலே சிறந்தவரோ சயின்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு பல அறிவியல் சாதனைகளை படைத்தவர்களுக்கு ஒரு வெளிநாடு ஆனது ஏதாவது ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அனுமதி, இந்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு டைட்டிலும் வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டவர் இங்கே இருப்பவர்களும் சரி, இங்கே தங்கியிருப்பவர்களும் சரி, எந்த விதமான ஒரு டைட்டில்களையும் பயன்படுத்தக்கூடாது இந்திய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தாமல் என்பதே சட்டம். அப்போ ஒரு 1950களில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1954 வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரியான பல வகையான ஸ்போர்ட்ஸ்லாம், அர்ஜுனா அவார்டு இந்த மாதிரி பல அவார்டுகள்லாம் கொடுத்தாங்க. அப்போது அந்த அவார்டுகளெல்லாம் செல்லுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து 18 மீறுவதாக உள்ளது என்று கூறி 1979 ஜனதா கவர்மெண்ட் மொரார்ஜி தேசாய் இந்த ஒரு இதை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. இந்திரா காந்தி வந்த உடனே திருப்பியும் 1980களில் வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அதை திருப்பியும் அவார்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. உடனே வந்து 1997 இந்த வழக்கானது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இது ஆர்டிக்கல் 18 வந்து புறம்பானது, எனவே அவார்ட்ஸை வந்து நிறுத்தணுமா வேண்டாமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தருடைய தகுதி அவருடைய திறமையை பாராட்டி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவருடைய திறமையை பாராட்டி கொடுக்கக்கூடியது இது, இது ஒரு வெகுமதி, இது ஒரு வெகுமதி, எனவே இது வந்து எக்காரத்து கொண்டு பேருக்கு முன்னாடி வந்து யாரும் பயன்படுத்துவது அல்ல, பேருக்கு பின்னோ முன்போ பயன்படுத்துவது அல்ல, அவர்களை கௌரவப்படுத்துவது தான் இது என்று கூறி இதை வந்து இனிமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் செல்லும் அப்படின்னு 1997 வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாரத ரத்னா அவார்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் முதல் ரைட் டு ஈக்குவாலிட்டியை நாம் இன்றைக்கு இங்கே முடித்துக் கொள்கிறோம்.